வணக்கம். இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது ராமரும் பரசுராமரும். இது வால்மீகி ராமாயணத்தின் 7 பகுதி. திருமணங்கள் முடிந்ததும் விஸ்வாமித்திரர் தசரதரிடமும் ஜனகரிடமும் விடைபெற்று வடக்கே இமயமலையை நோக்கி செல்கிறார். தசரதரும் ஜனகரிடம் விடைபெற்று அயோத்திக்கு புறப்படுகிறார். ஜனகர் சீதனமாக லட்சக்கணக்கான பசுக்களையும் கம்பளங்களையும் சிறந்த பட்ட ஆடைகளையும் நால்வகை படைகளையும் 100 பணிப்பெண்களையும் அளிக்கிறார். தசரதர் தனது குமாரர்களுடனும் சேனைகளுடனும் புறப்படுகிறார். அவர் செல்லும்போது பறவைகள் பயங்கரமாக கத்துகின்றன. மான்கள் இடப்பக்கமிருந்து வலப்பக்கமாக ஓடுகின்றன. தசரதர் ஒன்று தீய சகுனமாகவும் மற்றொன்று நல்ல சகுனமாகவும் இருப்பதைக் கண்டு வசிஷ்டரிடம் இது ஏன் என்கிறார். வசிஷ்டரோ ஆபத்து ஏற்பட்டு விலகிவிடும் என்கிறார். அச்சமயம் பெரும் காற்று வீசுகிறது. மரங்கள் பல வீழ்ந்து கொண்டிருந்தன. சூரியன் தூசியால் மறைக்கப்பட்டான். புய காற்றினால் மக்கள் வழி தெரியாமல் தவித்தனர். பலர் மூர்ச்சையடைந்தனர். அந்த சமயம் சத்திரியர்களை அழித்த பரசுராமர் வலது தோளில் கோடாரியுடனும் இலது தோளில் வில்லும் கையில் அம்புடனும் வந்தார். முனிவர்கள் வசிஷ்டருடன் அவரை வரவேற்று உபசரித்தனர். பரசுராமர் ராமரிடம், ஓ ராமா, நீ சிவபெருமானின் வில்லை உடைத்ததை கேள்விப்பட்டேன். மற்றவர்களால் நினைத்து பார்க்க முடியாததை செய்துவிட்டாய். இங்கு மற்றொரு வில் இருக்கின்றது. இந்த வில்லை வளைத்து நான் ஏற்றி முழுவதுமாக இழுத்து காட்டு. அதை இழுத்தவுடன் என்னுடன் போர் செய்து உன் வலிமையை காட்டு என்றார். தசரதர் பரசுராமரிடம், சத்திரியர்களின் மீது கோபம் நீங்கி அமைதியாயிருக்கும் நீர் என் குமாரர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். நீர் இந்திரனுக்கு ஆயுதங்களை அளித்துவிட்டீர். பூமியை கச்சியப்பருக்கு அளித்துவிட்டு மகேந்திர மலையில் இருக்கின்றீர். ராமன் இறந்தால் நாங்கள் எல்லோரும் அழிந்து விடுவோம் என்றார். பரசுராமர் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் ராமரிடம், விஸ்வகர்மாவால் செய்யப்பட்ட 2 தெய்வீக வில்களில் ஒன்று உன்னால் உடைக்கப்பட்டது, மற்றொன்று விஷ்ணுவுக்கு அளிக்கப்பட்டது. அதே வலிமையுடையது, சமமானது. தேவர்கள் சிவன் விஷ்ணு இவர்களில் யார் பலசாலி என்று அறிய விரும்பினர். அதனால் இருவரிடையே போர் ஏற்பட்டது. சிவபெருமானின் வில் செயல்படாமல் செய்யப்பட்டது. சிவபெருமானும் நின்று விட்டார். பிறகு தேவர்கள் அவரை சமாதானப்படுத்தினர். விஷ்ணுவை சிறந்தவராக எண்ணினார்கள். பிறகு சிவபெருமானுடைய வில் தேவராதருக்கு அளிக்கப்பட்டது. விஷ்ணு தம் வில்லை ருசிகருக்கு அளித்தார். ருசிகர் மகன் ஜமதக்னிக்கு அளித்தார். 1000 கைபடைத்த கார்த்திய வீரி அர்ஜுனன் அவரை கொன்றுவிட்டான். நான் 21 தலைமுறை சத்திரியர்களை அடித்து விட்டேன். இதுவரை பாவங்களை போக்க யாகம் செய்தேன். அப்போது இப்பூமியை கச்சியப்பருக்கு அளித்து விட்டேன். நான் மகேந்திர மலையில் வசிக்கிறேன். நீ வில்லை முறித்ததை கேட்டு இங்கு வந்தேன். நீ சவாலை ஏற்று இந்த வில்லை வளைத்து அம்பை பொறுத்து நான் உன்னுடன் தனி ஒருவனாக போர் செய்கிறேன் என்றார். தந்தையின் கௌரவத்திற்காக இதுவரை பேசாதிருந்த ராமர் பரசுராமரிடம், பிருகு வம்சத்தவரே, உமது தந்தைக்காக நீர் செய்ததை கேட்டிருக்கிறேன். அதை ஒப்புக்கொள்கிறேன். நான் பேசாமல் இருப்பதால் வலிமையற்றவன் என்றோ வீரம் குறைந்தவன் என்றோ எண்ண வேண்டாம். இன்று என் பராக்கிரமத்தை நீங்கள் பார்க்கப் போகிறீர் என்று சொல்லி வில்லை கையில் வாங்கி நான் ஏற்றி அம்பை பொருத்தி கோபமாகச் சொன்னார், நீர் பிராமணர் என்பதற்காக மதிக்கிறேன். விஸ்வாமித்திரர் உமது தந்தையின் தாய்மாமன். ஆதலால் தீங்கு செய்ய விரும்பவில்லை. அதற்கு பதிலாக உம்முடைய தவ வலிமையை போக்கிவிடுகிறேன். அன்பின் குறி தவறாது. ஆதலால் உமது கர்வத்தை அழிக்கிறேன் என்றார். பிரம்மாவின் தலைமையில் தேவர்கள் அங்கே வந்து ராமர் வில்லை ஏந்தியபடி கண்டனர். கந்தர்வர்கள் ஆடிப்பாடினர்.
எல்லா தேவர்களும் பிரமித்து போனார்கள். பரசுராமர் ராமரை ஆச்சரியத்துடன் பார்த்தார். தன் வலிமையெல்லாம் இழந்த பரசுராமர் ஸ்ரீராமரிடம், நான் முன் கச்சப்பரிடம் பூமியை அளித்தேன், அவர் இங்கு தங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டதால் இரவில் இங்கு தங்குவது இல்லை, ஆகையால் என்னுடைய இயக்கத்தை தடுக்க வேண்டாம், நான் மனோவேகத்தில் மகேந்திரமலைக்கு சென்று விடுவேன், என்னுடைய தவ வலிமையை போக்கிவிடும், நான் உம்மை பகவான் விஷ்ணுவாக நினைக்கிறேன், எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இதனால் எனக்கு அவமானமில்லை, நான் மகேந்திரமலை செல்கிறேன் என்று கூறினார். ராமர் அம்பை விடவும் அது பரசுராமரின் தவ வலிமையை அழித்தது. அவர் மகேந்திரமலை போய் சேர்ந்தார். பரசுராமர் சென்றதும் ராமர் அந்த வில்லை வருணனிடம் ஒப்படைத்தார். ராமர் வசிஷ்டரை வணங்கி தசரதரிடம் பரசுராமர் சென்று விட்டதாகவும் பிரயாணத்தை தொடங்கலாம் என்றும் சொன்னார். தசரதர் ஆனந்தமடைந்து ராமரை உச்சி முகர்ந்தார். பிரயாணம் தொடர்ந்தது. மக்கள் கூட்டமும் பிராமணர்களும் வரவேற்க தசரதர் முதலியோர் அரண்மனையை அடைந்தனர். கௌசல்யை, சுமித்திரை, கைகேயி முதலிய ராணிகள் மருமகள்களை முறைப்படி வரவேற்றனர். அந்த புறத்திலும் வெளியிலும் உள்ள கோயில்களுக்கு அழைத்துச் சென்றனர். அர்ச்சகர்கள் ஆசிகளை வழங்கினார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்தினார்கள். சில நாட்கள் கழித்து தசரதர் பரதரிடம், அவன் மாயா யுஜாதி கேகை நாட்டிற்கு அழைத்துச் செல்ல வந்திருப்பதை சொன்னார். பரதனும் சத்ருக்குனும் எல்லோரிடமும் விடைபெற்று யுஜாதித்துடன் கேகய நாட்டிற்கு சென்றார். ராமர் தாய்மார்களையும் கவனித்து கொண்டு மக்களின் நலன்களையும் பார்த்து கொண்டு தசரதருக்கு உதவியாயிருந்தார். ராமரும் சீதையும் இனிதே இல்லறம் நடத்தி வந்தனர். இவ்வாறு ராமரும் பரசுராமரும் என்ற இந்நிகழ்வானது உங்களுக்கு சொல்லப்பட்டது. இது பாலகாண்டத்தின் இறுதி பகுதியாக உள்ளது. இது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தின் 7 பகுதி. இந்நிகழ்வானது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் அடுத்த நிகழ்வு அயோத்தியா காண்டம் முடிசூட்டு விழாவில் நாம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்.